வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு பொதுவான ஒரு தலைப்பை பற்றி நம்ம இன்றைக்கி பேசுகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த தன்னம்பிக்கை, வாழ்க்கை முறை, அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகர்றது, அப்புறமா பணம் சம்பாதிக்கிறது, சம்பாதித்த பணத்தை செலவு செய்கிறது, அப்புறமா இதை மாதிரியான வாழ்க்கை முறைக்குள்ளே நம்ம இருக்கிறோம் இல்லையா. ஆனால் இந்த வாழ்க்கை முறைகளில் வந்து நெறிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளை சுற்றி இருக்குது இல்லை. இப்போ இந்த நெறிகள் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும், இப்படி வந்து ஒழுக்கம் தவறாமல் இருக்கணும், ஒரு வேலையை செய்யும்போது ஒருத்தரை துன்புறுத்தக்கூடாது, ஒருத்தருடைய உழைப்பை சுரண்டி சாப்பிடக்கூடாது, இப்படியெல்லாம் பல நெறிகள் எல்லாம் இங்கே இருக்குது. இந்த நெறிகள் எல்லாம் வந்து ஒரு 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 அளவுக்கு, அதாவது இப்படி இருந்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரியாக இருக்கும், அதுவும் சரி. ஆனால் இந்த லஞ்சம் அப்படிங்கிறது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் இதே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் லஞ்சம் வாங்கக்கூடாது, லஞ்சம் வாங்கினா தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் நெறிமுறைகள் இருக்குது. ஒருத்தர் லஞ்சம் வாங்குவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி அப்படியே வச்சிடும். இப்போ ஒருத்தர் இருக்கானா, ஒரு ஒரு பையன் இருக்கானா, அவனுக்கு வந்து ஈஸியாக ஒரு போதைப்பொருள் கிடைச்சதுன்னா அவன் போதைப்பொருளை யூஸ் பண்ண தான் செய்வான். ஆனால் அந்த போதைப்பொருளுக்கு மேலே வந்து மது உடலுக்கும் நாட்டுக்கும் கேடு, புகையிலை உடலுக்கும் வாய்க்கும் கேடு, இப்படி எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணி அதே மாதிரி கொக்கைனையும் விற்றுடலாம்ல. கொக்கைனை வந்து நீங்கள் இப்போ கொக்கைன் இருக்குது, அந்த கொக்கைனை வந்து ரெகுலரைசைஸ் பண்ணி மார்க்கெட்டில் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ டாக்டர்ஸ்க்கு கிடைக்கிறது ஒரு ட்ரக் அடிக்ட் உள்ள பையன் வந்து தேவைக்கு பயன்படுத்திக்கிட்டானா, அவனுக்கு வந்து அது ஒரு வருமானமாவது கிடைக்கும் இல்லையா அரசாங்கத்துக்கு. இவ்வளோ பெரிய நெட்வொர்க்கிங், அதில் வந்து இவ்வளோ வகையான மருந்துகள், அந்த மருந்துகளினுடைய தன்மையை அறியாமல் பயன்படுத்துறது, அதுக்குன்னு ஒரு கேந்திரங்கள் உருவாகி அந்த கேந்திரங்களில் இருக்கிறவங்கெல்லாம் பெரிய பெரிய பணக்காரனாக இருக்கிறான் பணம் சம்பாதிக்கிறது. இந்த மாதிரி தான் லஞ்சமும். இப்போ எப்படின்னா ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கும், அப்போ வந்து ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து பல லட்சம் ரூபாய் லஞ்சத்தை பெற முடியுது, எளிதாக வாய்ப்பு இருக்குது, அவங்களுக்கு பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவராக வேணான்னு சொன்னால் தான் அந்த லஞ்சம் வந்து நிற்கும் அந்த இடத்துல. அப்போ அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு ஆட்சி மாறும்போது சில காரண காரியங்களால் அவர் மேலே முகாந்திரம் இருந்து அந்த முகாந்திரத்துக்கு ப்ரூஃப் இருந்து அந்த ப்ரூஃப் வழியாக அவர் போய் ரெய்டு பிடிச்சி அவர்கிட்ட இவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறது, போஸ்ட்மார்ட்டம். அதாவது எப்படின்னா எல்லா வேலையும் முடிஞ்சிடும், செத்து போயிடுவான், ஆக்சிடென்ட் ஆகி அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்கும், செத்துக்கிட்டே இருப்பாங்க, போஸ்ட்மார்ட்டம் மட்டும் பண்ணுவாங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். சாவது ஆக்சிடென்ட்டில் செத்து போட்டான்னு தெரியும், அடுத்தடுத்து பார்க்கறதுல என்ன யூஸ் இருக்குது, அந்த இடத்துல போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், ஏன்டா இந்த இடத்துல இவ்வளோ ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னு. அந்த மாதிரி இங்கே பணம் பண்ணுறதுக்கு யாரும் தயாராகவும் இல்லை. எல்லா இடங்கள்லையும் ஊழலும் லஞ்சமும் லாவண்யமும் நடக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புக்கூறுகளையும் அப்படியே பொத்தி பாதுகாத்து வச்சுட்டு மற்ற லஞ்சம் வாங்கிட்டு அவன் ஆகலைன்னா அவனுக்கு போய் அவனை பிடிச்ச ரைடை விட்டு ஒரு ஒரு சாதாரண ஒரு இன்சிடெண்ட் மட்டும் இங்கே பக்கமாக நடந்திருக்குது, அதை மட்டும் நான் சொல்லி இதை முடிச்சுக்கிறேன். இங்கே ஒரு விழுப்புரம் பக்கத்தில் திருவண்ணாமலை இதில் செங்கம் பக்கத்தில் ஒரு ஒரு வனத்துறை அலுவலகத்தில் ரெய்டு ஆகியிருக்குது. ஒரே ஒரு நாள் ரெய்டு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ 35 லட்சம் ரூபாய் சீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவரோட வீட்டில் 3 கோடி ரூபாய் சீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு மேலே வந்து பல விசாரணைகள் நடந்துட்டு இருக்குது. அவர்கிட்ட வாங்கி லஞ்சம் வாங்கி கொடுக்குறவர்கிட்ட எல்லாம் விசாரணை நடக்குது. இப்போ ஒரு நாளில் 35 லட்சம் ரூபாய் கல்லா கட்டக்கூடிய ஒரு ஒரு அதிகாரி இருக்கார் அப்படின்னா அவருடைய வருமானம் என்னவாக இருக்கும், அந்த 35 லட்சம் ரூபாய் லஞ்சத்தை கொடுக்குறவங்களுடைய வருமானம் என்னவாக இருக்கும், அது எந்த சொத்து, எந்த நாட்டினுடைய எந்த வளத்தினுடைய அடிப்படையில் அந்த சொத்து அந்த அந்த லஞ்சம் வருது, அது யாருக்கெல்லாம் போகுது, இந்த இதை வச்சு எத்தனை பேர்த்துக்கு வேலைவாய்ப்பை கொடுக்க முடியும், இப்படி எத்தனை விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. ஆனால் அதை வந்து எப்படி முடியுது அப்படின்னா ஒரு லஞ்ச ஒழிப்பு கேஸ் அப்படிங்கிற ஒரு சின்னூண்டு புள்ளியில் முடித்து எல்லாத்துக்கும் முக்காடு போட்டு நம்மளை வந்து வேடிக்கையாக ஒரு நியூஸ் ஒரு நியூஸை பார்க்குறோம். அந்த நியூஸில் இன்றைக்கி ஒரு 35 லட்சம் ரூபா ஒரு லஞ்ச ஒழிப்பு அலுவலகத்தில் அலுவலர்கள் போய் சீஸ் பண்ணி அதான விசாரணை நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற தகவல் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு அதை மூடி வச்சுட்டு மூட்டையை கட்டி வச்சுட்டு கிளம்பிடுவாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்குது. நாளைக்கு நடக்கும், இன்னொரு 10 நாள் கழிச்சு இன்னொரு நியூஸ் இது மாதிரி வரும், நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம்.